நடிகர் அஜித் கைவசம் இரண்டு திரைப்படங்கள் உள்ள நிலையில் விடாமுயற்சி முடித்த பின் குட்பேட் அக்லி படத்தையும் கையோடு முடித்துவிட்டு மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாகவும் அந்த சிகிச்சை முடிந்த பிறகு ஒரு வருடத்திற்கு எந்த படத்திலும் நடிக்க மாட்டார் என்று பயில்வான் ரங்கநாதன் அதிர்ச்சி தகவல் ஒன்றை கூறியுள்ளார் இது அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடையச் செய்துள்ளது கோடான கோடி ரசிகர்களை கொண்ட அஜித்குமார் தற்போது மகிழ் திருமேனியின் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தில் த்ரிஷா ஆரவ் ரெஜினா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது லைகா நிறுவனம் இப்படத்தை தயாரித்து வருகிறது இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியதிலிருந்தே ஒரே பிரச்சினைதான் இப்படத்தின் நடித்து கொண்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் நடிகர் அஜித்திற்கு திடீரென சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது வழக்கமான உடல் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டதாக அஜித்தின் மூளையில் ஒரு சிறிய கட்டி இருப்பது தெரிய இதையடுத்து மதுரை மற்றும் கேரளாவிலிருந்து இரண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அஜித்திற்கு மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து அவருக்கு மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் செய்ய இருப்பதாக பயில்வான் ரங்கநாதன் குண்டை தூக்கிப் போட்டுள்ளார் அந்த வீடியோவில் இது தமிழ் சினிமாவிற்கு போதாத காலம் நடிகை சமந்தா அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு அவர் கடந்த ஒரு வருடமாக ஓய்வில் இருந்து வருகிறார் அதேபோல அஜித் வழக்கம்போது உடல் பரிசோதனை செய்தபோது அவர் மூளையில் சிறிய இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு அறுவை செய்து ஆறு மாதம் ஓய்வு எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதை அடுத்து தற்காலிகமாக ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்